وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து கொண்டு தலைப்புக்கு நாங்கள் நேரடியாக வருகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நாங்கள் எல்லோரும் இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சோதனை தான் COVID-19. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம், இந்த தாக்கத்தினுடைய பின்னணி, கிட்டத்தட்ட 200 நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்முடைய அண்டைய நாடாகிய இந்தியா, இது போன்ற இன்னும் பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய அரசாங்கத்துடைய பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு தனியான தலைப்பு. சமூக மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி என்பது இன்னொரு பகுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலே முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்றால் அது முஸ்லிம் சமூகம் என்று இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்று இந்த COVID-19 பிரச்சனையுடைய ஒரு விளைவுதான், அந்த சோதனையுடைய ஒரு விளைவுதான், கிட்டத்தட்ட 40 நாட்களையும் தாண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய கடைகள் எல்லாம் மூடப்பட்டு நம்முடைய வியாபாரங்கள் 100% வீதமே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே வியாபாரிகளாகவும் அல்லது இன்னொரு வியாபார ஸ்தலத்திலே போய் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளாகவும் அல்லது உத்தியோகத்தர்களாகவும் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாகவும் ஏதோ ஒரு அடிப்படையில் வியாபாரத்தோடு உத்தியோகங்களோடு தொழில்களோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் எல்லோரும் இருக்கிற காரணத்தினால் இது சம்பந்தமாக ஒரு நீண்டதொரு பார்வையை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பெண்களும் இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து பெண்களும் நீங்களும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வியாபாரத்தை கட்டி எழுப்பி கொடுக்கின்ற விஷயம், வியாபாரத்தை டிவலப் பண்ணுகின்ற அந்த விடயத்திலே பெண்களாகி உங்களுக்கும் ஒரு பங்குதாரர்களாக மாறலாம். உங்களுடைய கணவருடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய தந்தையுடைய வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய அண்ணன் தம்பிமார்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களோட சொந்த வியாபாரங்களாக கூட இருக்கலாம். எனவே இந்த வியாபாரங்கள் எல்லாம் அப்படி ஸ்டாப்பாக இருக்கு, அப்படியே ஒரு இடத்துல நிக்குது. இப்ப எப்படி நம்ம கண்டினியூ பண்றது, சக்சஸ்ஃபுல்லா எப்படி நம்ம அதை டெவலப்மெண்ட் நோக்கி எப்படி நகர்த்துறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய ஜகாத்தாக இருக்கட்டும், சதக்காக்களாக இருக்கட்டும், ஏனையவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வருமானத்தில்தான் தங்கி இருக்கிறது. இப்ப வளமையாக லட்சக்கணக்கில் சதக்கா செய்கிறோரால், வளமையாக லட்சக்கணக்கில் ஜகாத்துகளை கொடுக்கிறோரால், அப்ப அவருக்கும் ஒரு நெருக்கடி இது இந்த சோதனை கொடுக்காமல் இல்லை, அவர்களுக்கும் நெருக்கடியை கொடுத்துத்தான் இருக்கிறது. வியாபாரத்துல பாரிய பின்னடைவுகளை இன்னைக்கு நம்முடைய வியாபாரிகள் சந்தித்துத்தான் இருக்கிறார். சிறிய தொழில் செய்கின்ற தொழிலாளர்கள் முதல் சிறு சிறு சுய தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய அளவுல பிசினஸ் பண்ணுகின்றவர்கள் வரைக்கும் ஒரு வகையான ஒரு ஒரு சோதனையை, ஒரு சவாலை இன்னைக்கு முகம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு எப்படி எங்க பிசினஸ் டெவலப் பண்றது, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் 100% பூரணமாக அதாவது முடிகின்றதே நமக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் அவ்வப்போது ஊரடங்கு இன்ஷால்லா தளர்த்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும், இந்த ஒரு மாதத்துக்கிடையில் இருந்த அந்த பயங்கரமான சூழ்நிலை எதிர்காலங்களில் வெகுவாக குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம மத்தியில் இருக்கிறது. இந்த காலகட்டத்துல இன்றைக்கு நம்ம இந்த சோதனைக்குரிய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் என்றால் சில வியாபாரிகள் இன்னும் கண்டினியூவா பிசினஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவங்க யாருண்டா, டெலிவரி கம்பெனிகளோடு
அந்த டெலிவரி கம்பெனிகளோட தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுட்டு போறாங்க. அதுல இலங்கையில் எங்களுக்கு தெரியும் முன்னணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஃபுட் சிட்டி, அது போன்ற கீல்ஸ், அதே போன்ற இன்னும் பல முன்னணி வியாபார நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா டெலிவரி கம்பெனியோட அவங்க ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இருவருமாக ஒன்றாக சேர்ந்து இப்படியான டெலிவரி சர்வீஸ்கள் மூலமாக மக்களுக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரம் கண்டினியூவா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் ஏற்கனவே இருந்த மாதிரி 100% வியாபாரம் நடக்கவில்லை என்றிருந்தாலும் ஏதோ ஒரு பிறகு வியாபாரம் நடக்கும். ஆனால் டெலிவரி மூலமாக வியாபாரிகள் நடந்தாலும் அதை கொள்வனவு செய்வதற்கு, அதை பேச்சசிங் பண்றதுக்குரிய போதிய அளவு காசு பொருளாதாரம் எங்க எல்லா மக்கள்கிட்டையும் இல்லை. அது இப்படியான ஒரு நெருக்கடிக்குள் இன்னைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய இலங்கை நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோம்னா பொதுவாக எங்களுடைய நாணயத்தை நாங்க US டாலர்ஸோட ஒப்பிட்டு பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு 105 விகிதாசாரம் எங்களுடைய நாணயம் அந்த அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கு. உதாரணத்துக்கு சகோதரர்களே, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து 1 கோடி ரூபாயை நீங்கள் வைத்திருந்தால் இன்றைக்கு அந்த காசுடைய பெறுமதி, இன்றைக்கு அந்த காசுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 5 லட்சம் குறைஞ்சிருக்கு. 1 கோடியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் குறைந்திருக்கின்ற அளவுக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்ணவும் இல்லை, யாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணவும் இல்லை, உங்களோட காசை யாரும் அபகரிச்சுட்டு போகவும் இல்லை, வைத்த மாதிரி அக்கௌண்ட்ல அப்படி இருக்குது. ஆனா பொருளாதாரத்துடைய வீழ்ச்சி அங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல தாக்கம் செலுத்திக் கொண்டிருக்கு. எனவே இது நம்ம பெரிய லெவல்ல சிந்திக்கிறதாக இருந்தது. நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் சிறிய தொழிலாளிகள், அதே மாதிரி சிறிய நடுத்தர வியாபாரிகள், இவங்களோட பிசினஸ் எப்படி நம்ம கட்டி எழுப்புறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல நம்ம 2 விஷயத்தை விளங்கணும். வியாபாரத்தை கட்டி எழுப்புறது என்பது என்னுடைய சுயநலத்துக்காகவோ உங்களுடைய சுயநலத்துக்காகவோ அல்ல. ஒரு சமூகத்துடைய பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம அப்படி பில்ட் பண்ணி எடுக்கிறது, இப்படி கட்டி எழுப்புறது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள நடந்து இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வியாபாரியிடம் நல்ல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் கண்டினியூவாக நடந்தாத்தான் அவர் சக்காத் கொடுப்பார், அவர் சதக்கா கொடுப்பார், அவ்வப்போது அந்த ஊருக்கு ஒரு தேவை வருகின்ற நேரத்தில் அந்த ஊருடைய பிரச்சனையை அவர் நிவர்த்தி செய்து விடுவிப்பார், ஒரு கஷ்டமான ஒரு மனிதருக்கு உதவி செய்வார், ஏழைகளை கவனிப்பார், அனாதைகளை பார்ப்பார், விதவைகளை கவனிப்பார். இப்படி சமூகத்துல தேவையுடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அவ இவங்களை கவனிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி, ஒரு பணக்கார சமூகத்தை உருவாக்குறது நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த சோதனை காலங்களுக்கு பிறகு பஜார் எல்லாம் திறந்ததுக்கு பிறகு எல்லோரும் எதிர்நோக்கிற பிரச்சனை தெரியுமா? பெரும் பெரும் வியாபாரிகள்கிட்ட கூட கையிலே காசு இல்லாத ஒரு பிரச்சனை வரும், பொருளாக இருக்கிறது. அதே மாதிரி சிறு நடுத்தர வர்க்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு போய் ஹோல்சேல் மார்க்கெட்ல பொருட்களை கொள்வனவு செய்து ரிட்டைலாக விற்பனை செய்வதற்கு அவர்கள்ட்ட கையில காசு இல்லை. கொஞ்சம் காசு வைத்திருந்தார், ஒரு 50,000 ரூபாய் காசு, அல்லது 1 லட்சம் ரூபாய் காசு, அல்லது 25,000 ரூபாய் காசை வைத்திருந்தார்கள். இதை அவர்கள் ரொட்டேஷன்ல அவர்கள் பொருட்களை வாங்குவார்கள், விற்பார்கள், வருகின்ற ப்ராஃபிட்டை அவர்களுடைய லாபமாக வைத்து செலவழிப்பார்கள், திரும்பவும் அந்த முதலீட்டை கொண்டு போய் பொருட்களை வாங்குவார்கள். இப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த COVID-19 இந்த சோதனைக்குரிய காலத்துல கையிலே வைத்திருந்த அந்த கொஞ்சம் முதலை கூட இன்றைக்கு சாப்பிட்டு முடித்து விட்டார்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை சாப்பிட்டு முடித்து விட்டார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செலவழித்து முடித்து விட்டார். இப்ப அவங்க இந்த பிரச்சனைக்கு பிறகு பசாருக்கு போன எப்படி சாமான் வாங்குவார்கள், எப்படி ஹோல்சேல் மார்க்கெட்ல பொருட்களை வாங்குவாங்கடா, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு பெரிய பெரிய வியாபாரிகள், இம்போர்ட் பண்ற வியாபாரிகள், எத்தனையோ கேன்டனர்கள் இன்றைக்கு ஹார்பர்ல இருக்குது, அவங்களுக்கு லட்சக்கணக்கான கிளியரன்ஸ் டாக்ஸ் கொடுத்து கட்டி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, டியூட்டியை கட்டி எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையே. அவர்களுக்கு சிறு சிறு வியாபாரிகள் பேமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கொள்ள இல்லாத ஒரு நிலைமை. ஏன்னால் எடுத்த அவ்வளவு பொருட்களும் கதையில அப்படி வச்சு மூடின மாதிரி அப்படியே இருக்குது, க்ளோஸ் பண்ணின வாக்குல பொருட்கள்லாம் அப்படி இருக்குது. அப்ப விற்பனை செய்யாமல் எப்படி சல்லிய கொடுப்பாங்க? இப்ப எல்லாருக்கும் இதுல பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக சகோதரர்களே, அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறீர்கள். நடுத்தர வியாபாரிகள், சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் வலமையா உங்கள்ட்ட ஹோல்சேலுக்கு பொருட்களை கேஷ் கொடுத்து எடுப்பார்கள், அல்லது 1 மாதம் 2 மாதம் செக் கொடுத்து எடுப்பார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் உங்களை நாடி வந்தால், அவர்கள் உங்களை தேடி வந்தால், நீங்க கேஷை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட கேஷ் இல்லை. நீங்கள் நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஒரு அடமான பொருள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அப்படி ஒரு அடமான பொருள் உங்களுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நீங்க முழுமையாக அவர்கள் நம்புறீங்களா? நம்பிக்கை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு லிமிட்டோட, அவங்களோட வலமையான பேச்சசிங் லிமிட் இருக்குது இல்லையா, அந்த லிமிட்டோடு அவர்களுக்கு கடனாக உங்களுடைய பொருட்களை கொடுக்கலாம். குறிப்பிட்ட நாட்களை குறித்து சொல்லி, இந்த நாட்களுக்குள் இந்த நீங்கள் கடனை, இந்த பொருட்களை கொண்டு போய் விற்பனை செய்துவிட்டு இந்த கடனை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து தாருங்கள், இதுக்குரிய பேமெண்ட்ஸை தந்து விடலாம் என்று அவர்களுக்கு ஒரு ஒரு சகாயமான ஒரு முறைமையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே மாதிரிதான் இன்றைக்கு, அதாவது COVID-19 பிரச்சனைக்கு முன்னால் நிறைய பேர் செக் கொடுத்திருப்பார். அவ எல்லோரும் மேலும் இந்த பிரச்சனை காலம் தானே அப்படின்றதுனால
அந்த செக் எல்லாத்தையும் அப்படியே அக்கௌண்ட்ஸ்ல போடாம அல்லது ஏதோ ஒரு வகையில அந்த செக்கை பற்றி அலட்டி கொள்ளாமல் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா, இந்த COVID-19 கேர்ஃபியூ எப்ப லிப்ட் ஆகும், எப்ப இந்த கேர்ஃபியூ எடுப்பாங்களோ அடுத்த நாள் பஜாருக்கு போய் எப்படி கடையை திறந்துங்களே. இப்ப பஜார்ல அப்படியே பிசினஸ் போய் கொண்டிருக்கிற நேரத்துல இவங்க எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க வித்தின் 1 வீக், ஒரு கிழமையில அல்லது 2 கிழமையில லட்சக்கணக்கு செக் எல்லாம் யாரெல்லாம் தர இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி கொண்டு நீங்க எல்லாரும் செக்கு சல்லி போடுங்க என்று அவர்களும் உண்மையிலே எதிர்பார்க்கிறதும் நியாயம் இருக்கிறது. ஆனால் 40 நாட்களாக 45 நாட்களாக எந்த வருமானமும் இல்ல, எந்த தொழிலுமே இல்லாமல் இருக்கின்ற சகோதரர்களிடத்துல ஜீரோவாக இருக்கிறார்கள். கையில இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட சாப்பிட்டு விட்டார்கள். இந்த நேரத்துல வந்து அவர்கள் எப்படி உங்களுக்கு காசு வருவார்கள்? ஆனா உங்களுக்கு தரத்தான் வேண்டும், உங்களுக்கு காசு தர வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திடீரென்று தருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் அளிச்சு, அவர்கள் கடனாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் அவகாசம் அளித்து அப்படி கடன் தரக்கூடியவர்கள், கடன் தர இருக்கக்கூடியவர்கள், பேமெண்ட்ஸ் தர இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களிடத்தில் ஒரு கால அவகாசத்தை கேட்டால் அவர்களுக்காக நீங்கள் கால அவகாசம் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வதை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த அடிப்படையின் பிரகாரம் பெரும் பெரும் வியாபாரிகள், உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், ரிட்டைல் வியாபாரிகளுடைய விஷயத்தில் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். அவர்களுடைய வியாபார விடயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இரக்கம் காட்டுங்கள். கொஞ்சம் இறங்கி போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்டோடு நீங்க அவர்களோடு நடந்து கொண்டால் இன்ஷா அல்லா 2-3 மாதங்கள்ல அவர்களும் வியாபாரத்தை தோங்கி விடுவார்கள், அவர்களும் வியாபாரத்தில் சிறந்த ஒரு நிலைமை அடைந்து விடுவார்கள். உங்களுக்கும் சிறந்த ஒரு பரக்கத், ஒரு வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தியை உங்களாலும் காண முடியும் என்ற செய்தி இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய உலக பொருளாதாரத்தை பார்க்கிற இடத்துல ஒரு அனுமானம் இருக்கிறது. அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த சோதனைக்குரிய காலங்களுக்கு பிறகு தொழில் வாய்ப்பை இழக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. உண்மை, அதுவும் உண்மைதான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில சில வியாபார ஸ்தலங்கள்ல தொழிலாளர்களாக கடமை புரிந்தவர்கள், தொழிலாளர்களாக சேல்ஸ்மேன்களாக வேலை செய்தவர்கள் இன்னைக்கு கூட பஸ் மார்க்கு என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சு கேஃபி லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கடையில 10 பேர் வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க, 10 பேரை வச்சு எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, எங்க அத்தியாவசிய வேலைகளுக்கு மாத்திரம் 2 பேரை வச்சுக்கிறோம், அடுத்த 8 பேரையும் செய்ய வழி இல்லை என்கிறார். அதே மாதிரி காரியாலயங்களில் வேலை செய்து வந்த தனியார் காரியாலயங்களில் வேலை செய்து வந்தவர்கள் அவர்களுடைய டிரெக்டர்மார் என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா எங்களுக்கு இனிமேல் சம்பளம் கொடுக்க முடியாது, ஒரு 5 பேரை நாங்கள் தொழிலை விட்டு நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படி நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க நேரத்திலே ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த பிரச்சனை, இந்த சோதனை எங்கள் எல்லோரையும் பாத்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் அவருடைய அனைத்து விடயமும் ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு நலவு ஏற்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் ஏற்பட்டு விடுவது, சக்கர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், கைரன் லகு, இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து வாழ்வது அவனுக்கு அது நலவாக அமைந்து விடுது. அதே மாதிரி இந்த அசாபத்துக்கு வர்றா, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது, ஒரு கெடுதி வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது, அந்த நேரத்துல சபர அவன் பொறுமையாக இருக்கிறான், கைரன் லகு, அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் கஷ்டமான ஒரு காலத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுமையோடு, எங்களுக்கு சில நேரம் வலமையை போன்று செலவழிப்பதற்கு கையிலே காசு இல்லாமல் இருக்கும், அநேகர்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்த, காசு கூட கொஞ்சம் ப்ரொஃபிட் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, ஆனால் கேஃப் லிஃப்ட் ஆகிற மாதிரி விலங்கல்ல, இந்த நோயுடைய பயங்கரம் நீங்கிற மாதிரி விலங்கல்ல, இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல கை வச்சோம், ஒரு 10,000 ரூபாய் செலவழித்து பார்த்தோம், 20,000 ரூபாய் செலவழித்து பார்த்து 1,00,000 தாண்டி விட்டது. இப்ப பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா, இந்த கேர்ஃபியூ, இந்த சமானுக்குரிய நாட்கள் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாதுகாக்கிறது, இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஃபில் பண்றது, இது மிகப்பெரிய சவால். அப்ப மீண்டும் அவர் பிசினஸ் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்டை முழுமையாக செலவுக்கு எடுக்காமல் அதுல ஒரு தொகையை இன்வெஸ்ட் ஆக ஒதுக்கியதற்கு பிறகுதான், அப்ப பிறகுள்ள காலமும் கொஞ்சம் பொறுமையாக கஷ்டத்தோடு வாழ வேண்டிய ஒரு காலம்தான் முன்னாடி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் அடிப்படையில அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் உதவியாக இருக்க வேண்டும். அவங்களை தூக்கி விடுறதுல நாங்கள் பொறாமத்தனம் இல்லாம, அதே மாதிரி அவர்கள் விஷயத்துல நாங்க வந்து அவன் முன்னேறக்கூடாது என்ற அந்த ஆக கீர்த்தனமான சிந்தனை இல்லாமல் எங்கட சமூகத்துல பிசினஸ் கம்யூனிட்டி, அந்த வியாபார சமூகம் அப்படியே முன்னேற வேண்டும். பணம் படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு கூட இருக்கிறாங்க, 2 மாதம் இல்ல, 1 வருடம் கடையை மூடி வைத்தாலும் வருமானத்தோடும் அதே மாதிரி வசதியோடும் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு அந்த தானிக்க அல்லாஹ்வுடைய சிறப்பு அல்லாஹ் நாடி அவர்களுக்கு கொடுத்துட்டான். அண்மையில் கூட இலங்கை நாட்டுல கேள்விப்பட்டோம், பெரிய ஒரு ஷாப்பிங் மால் ஒரு மாதம் அப்படி மூடப்பட்டிருந்துச்சு. அந்த ஷாப்பிங் மால்ல மொத்த அவ்வளவு செயின்லயும் கிட்டத்தட்ட 2500 எம்ப்ளாயீஸ், 2500 தொழிலாளிகளுக்கு எந்த விதமான வேலையும் இல்லாமல், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் ஒரு முதலாளி என்ன செய்கிறார், 2500 பேருக்கும் அப்படியே சம்பளத்தை கொடுக்கிறார்னா சுபஹானல்லாஹ். ஒரு கொஞ்சம் கூட வருமானம் இல்ல, செலவுதான் இருக்குது, கடை அவ்வளவு மூடப்பட்டிருக்கிறது என்றாலும் எங்களை தொழிலாளிக்கு நாங்க சம்பளம் கொடுக்கிறோம் என்றால் அது அவருடைய பெருந்தன்மை, அது அவருடைய உண்மையிலே பெருந்தன்மை. ஏன்னா அல்லாஹ் அவருக்கு தெரியும், எனக்கு கடையை மூடி இருந்தாலும் காசு கொடுப்பதற்கு, இந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அருள் செய்திருக்கிறான். எனக்கு தேவை, என்னுடைய எனக்கு கீழால் வாழக்கூடிய தொழிலாளிகளுடைய துஆ எனக்கு தேவை என்ற அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கிறார். இது இதனால் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த வரவில்லை. நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், ஒவ்வொரு முதலாளிமார்களும் உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு. உண்மையில நீங்களும் கஷ்டமாகத்தான் இருக்கிறீங்கன்னா, தொழிலாளிகளோடு ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில ஒரு ஒரு அதாவது புரிந்துணர்வு அடிப்படையில உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கதைச்சு முடிச்சிடலாம், அல்லது அவர்களுக்கு நம்ம அடுத்தடுத்த மாதங்கள்ல பிசினஸ் வார நேரத்துல இதை நம்ம உடச்சுடிச்சு எப்படியாவது சேர்த்து தருவோம் எப்படியாவது சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதே மாதிரி இன்னும் சில முதலாளிகள் நீங்க ஒரு உள்ளத்துல கேட்டு பாருங்க, எனக்கு கடை மூடி இருந்தாலும் பிசினஸ் நடக்கல என்றாலும் எங்க அக்கௌண்ட்ஸ்ல நிறைய சல்லி இருக்கிறது, அதனால எங்க தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் என்று இருந்தால் நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவா என்ற அடிப்படையில அவர்களுக்கு சம்பளங்களை கொடுங்கள். ஏனென்றால் இந்த கட்டத்துல அவர்கள் கேட்கின்ற அந்த துஆ இருக்குது இல்லையா, உங்களுடைய எதிர்கால வியாபாரத்துல இன்னும் இன்னும் பரக்கத்துகளை வெகுவாக அதை தருவதற்கு ஒரு சான்ஸாக ஒரு பாக்கியமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர், அடுத்ததாக சிறு தொழில், இன்றைக்கு இப்ப 40 நாட்களாக வீட்டுல இருந்து சில புதிய தொழிலாளிகள் புதிய வியாபாரங்களை துவங்குவதற்கு நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க. அப்ப அப்படியான சிறு வியாபாரிகளை தெரிந்தவர்கள் அந்த பணக்காரர்கள் கொஞ்சம் சற்று அணுகி அவர்களுக்கு சில வழிகாட்டல்களை வழிகாட்டி அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்ட அவர்களோட கையில அந்த காசை கொடுத்து அவர்களை கொஞ்சம் ரன் பண்ணி அவங்களை கொஞ்சம் பிசினஸ் கம்யூனிட்டியில கொஞ்சம் அதாவது அவங்களை பழக்கி விடுறது, அவங்களை இப்படித்தான் பிசினஸ் பண்றது, இப்படிதான் பிசினஸ் முன்னெடுக்கணும் அப்படி இந்த வழிகாட்டல்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் சமூகத்துல வியாபார கம்யூனிட்டிக்குள்ள அவங்களை பழக்கி விடுறது. எப்பயுமே வியாபாரம் என்று வருகிற நேரத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண் இல்லாத முறையில், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத முறையில், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத முறையில் நாங்கள் எப்பொழுதுமே அந்த வியாபார சமூகத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இப்ப இந்த COVID-19 பிரச்சனைக்கு பிறகு எங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதாக இருந்தால் நாங்கள் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கிறது, சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது, சில விடயங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கிறது. இவ் அனைத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பாக்க அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல சூரத்துல் முத்தஃபிஃபீன் சொல்றான், வயலுள் நில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகும். அல்லதீன இதை தானும் அலன் நாசியஸ்தோப்பு, இவங்க போய் மக்கள்கிட்ட பொருட்களை வாங்குகின்ற நேரத்தில் நிறைவாக வாங்கிக் கொள்வார், ஆனா இவங்க அதை நிறுத்தி அலந்து அடுத்தவர்களுக்கு விற்பனை செய்கிற நேரத்துல அவர்கள் அதை குறைத்து விடுவார்கள், அதை மோசடி செய்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சோதனை புரிந்த காலம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு வியாபாரிகளும் முன்னணியில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் வியாபாரிகளாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த வியாபாரிகளாக இருக்கட்டும், சிறு சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த சோதனை காலங்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு சிந்திப்பதற்கு அழகான ஒரு காலப்பகுதியாக, அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலப்பகுதியை சிந்திப்பதற்காக தந்திருக்கிறார் என்றால், நாங்கள் இரவு பகலாக ஒவ்வொரு வியாபாரிகளும் அல்லாஹ்வை பயந்து மனதை தொட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்ன அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்யணும் என்று தெரியுமா. நான் 25 வருடங்களாக 30 வருடங்களாக 50 வருடங்களாக பிசினஸ் கம்யூனிட்டியில பசார்ல நான் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் இத்தனை வருட காலமாக பிசினஸ் பண்றேன், நான் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிசினஸ் பண்றேனா, வட்டி சம்பந்தம் இல்லாமல் தான் பிசினஸ் பண்றேனா, லஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் தான் நான் பிசினஸ் பண்றேன், அடுத்தவர்களை ஏமாற்றாமல் தான் நான் வியாபாரம் செய்கிறேன், அடுத்தவர்களை குளிதோண்டி புதைக்காமல் தான் நான் வியாபாரம் பண்ணுகிறேன், அடுத்தவர்களுடைய வியாபாரத்துக்கு எதிராக நான் திட்டம் தீட்டாமல் நான் வியாபாரம் பண்ணுகிறேன், சமூக மக்களை பாதிப்படைய செய்யாமல் நான் வியாபாரம் பண்ணுகிறேன், இப்படி
ஒவ்வொரு வியாபாரிகளும் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சோதனைக்குரிய இந்த காலம், இந்த ரமலானுடைய காலப்பகுதி அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறார் என்றால் அதை நாங்கள் மிகவும் பிரயோஜனமாக கிடைக்க வேண்டும். அந்தாந்த சகோதரர்களே, நேர்களே, எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக வியாபாரிகள் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால், அல்லது வியாபாரிகளோடு சம்பந்தப்பட்ட நண்பர்கள், உறவினர்கள், பெண்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால், இந்த நியாயத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த சோதனை காலங்களுக்கு முன்னால் பிசினஸ பத்தி வியாபாரிகளோடு கதைக்கிற நேரம், அவர்கள் செய்கின்ற ஒரு பிழையை சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு இந்த பயான கேட்கறதுக்கு டைம் இல்லப்பா, இந்த கட்டுரையை வாசிச்சு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, சஹீஹுல் புகாரியை புரட்டி வியாபாரம் சம்பந்தமான ஹதீஸ்களை படிப்பதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வியாபாரம் சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதற்கு, விலங்கெடுப்பதற்கு, இது சம்பந்தமான பயான்களை கேட்பதற்கு, இது சம்பந்தமான கேள்வி பதில்களை கேட்பதற்கு எங்களால் நேரம் இல்லை. அவ்வளவுக்கு பிஸி, பிசினஸ் 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 அவ்வளவுக்கு பிஸி. ஆனா இப்ப அருமையான ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்க தவறினால், இந்த காலப்பகுதியில் எங்களுடைய வியாபாரத்தை பத்தி நாங்கள் யோசிக்க தவறினால், சுய பரிசோதனையை தவறினால், இனி நாங்க எப்ப சிந்திப்போம் சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இப்ப முன்னால் வரக்கூடிய இந்த காலப்பகுதியை பார்க்கிற நேரத்துல மக்கள் மத்தியில பொதுவாக ஒரு பாவனை வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஆஃப்டர் கோவிட் பிஃபோர் கோவிட் என்ற மாதிரி ஒரு நிலைமை, கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் என்ற மாதிரி இப்ப இந்த காலம், இந்த உலகம் எப்படி போகுது, எப்படி போகுது? கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின், இப்படிதான் சொல்லுவான். பசாருக்கு போய் பார்த்தா எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசத்தை காணத்தான் போகும். அது அப்படித்தான் நடக்கும். ஆனா நியதி, பிசினஸ் உடைய நியதி அப்படித்தான் இருக்கு. எனவே இந்த எல்லாத்திலையும் ஒரு நியூ சிஸ்டம், ஒரு புதிய அடிப்படையில் பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய நாங்கள், எத்தனையோ வியாபாரத்தில் துறை சார்ந்தவர்கள் பல வழிகாட்டல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பிசினஸ்ல எப்படி சேல்ஸ கூட்டுறா என்ன செய்யலாம், கஸ்டமர் கன்சியூமரை கவர்றா என்ன செய்யலாம், பிசினஸ் ப்ரொடக்ட குவாலிட்டியை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம், முன்னுக்கு வரக்கூடிய காலத்துல அந்த பிசினஸ் காம்படிஷன், அந்த வியாபார போட்டிகள்ல நாங்களும் ஒரு பங்குதாரராக கலந்து கொண்டு எங்கட நிறுவனத்தை முன்னணி வியாபாரமாக மாற்றுவதாக இருந்தால் என்னென்ன வகையில எங்களுக்கு ஐடியாஸ்கள், அதாவது டிப்ஸுகள் எல்லாம் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல சகோதரர்களே, நாங்க முஸ்லிம் சமூகம் என்ற அடிப்படையில இந்த வியாபாரத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த சோதனைக்குரிய காலங்களுக்கு பின்னால் நாங்க எப்படி நகர்த்தணும் என்றால், முதலாவதாக எல்லாரும், இது வியாபாரிகள் மட்டுமல்ல, ஏனைய ஆபீஸ்களில் போய் தொழில் செய்யக்கூடியவர்களும் தான், ஏனைய தொழிலாளிகளும் தான், கூலி தொழில் செய்யக்கூடியவர்களும் தான், எல்லாரும் ஒரு முடிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நான் எந்த காரணம் கொண்டும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன், எந்த காரணம் கொண்டும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன், எந்த காரணம் கொண்டும் ஹராமான முறையில் நான் சம்பாதிக்க மாட்டேன். இந்த ரெண்டையும் நீங்க மனசுல ஆழமாக அல்லாஹ்வுக்கு நல்லவர்களை பற்றி சொல்கிற நேரத்துல ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அந்திக்கிறில்லா, அந்த மனிதர்களுக்கு வந்து அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழில்களோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், தொழுவதை விட்டும், ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்கள் ஒரு நாளும் திருப்ப முடியாது, திருப்பாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எது வந்தாலும் தொழுகையே விட மாட்டேன். அப்ப நாங்க இந்த COVID-19 பிரச்சனைக்கு போற எங்களை பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கட்டி எழுப்புறதுல மிக முக்கியமான பாயிண்ட் தொழுகையே ஒரு நாளும் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. சஹாபாக்களை பற்றி சொல்கிற நேரத்துல கானல் கோமும் எத்தஜிரூன், அந்த சஹாபா சமூகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதா நாபகம் ஹக்கும் மின் ஹுகூக்கில்லா, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு, ஒரு தொழுகை, ஒரு 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 அமல் அவர்களுக்கு குறுக்கிடுமாக இருந்தால் அப்படியே அந்த வியாபாரத்தை வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்கை நிறைவேற்றி விட்டு வந்துதான் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இது யார் சொல்றாங்கன்னா, சஹாபா சமூகம் எவ்வாறு வியாபாரம் பண்ணினார்கள் என்பதை அவதானித்த கண்ட அந்த தாபிகி கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் சொல்றார். அன்பார்ந்த நேர்களை சகோதரர்கள், அப்ப எங்கட பிசினஸ்ல எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. நாங்க எங்கட பொருட்களை, எங்கட ப்ரொடக்ட நாங்க விற்பனை செய்வதற்காக பொய்களை சொல்லி வியாபாரம் பண்ணியிருக்கோம், அதனுடைய பாரதூரத்தை நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம், எங்களுடைய பொருள் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்து நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கோம், அதனுடைய பாரதூரங்களை பற்றி நாங்கள் தெரியாமல் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்ல. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்தவர்களை ஏமாற்றி இருந்தால்,
பட்டியோடு சம்பந்தப்பட்டிருந்தாள், துரோகமான முறையில் வியாபாரம் பண்ணியிருந்தாள், மாறுதம் செய்து கலப்படம் செய்து பதுக்கல் வைத்து வியாபாரம் பண்ணியிருந்தாள். இந்த அத்துணை பாவங்களுக்கும் நாங்கள் இந்த ரமலானுடைய இந்த காலப்பகுதி இன்ஷாலா இன்றைய தினத்தை நம்ம ஒதுக்கி அல்லாவிடத்துல மன்றாடி அந்த செஞ்ச பாவத்தை நம்ம நினைச்சு கவலைப்பட்டு இனிமேல் அந்த மோசமான வியாபாரத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொண்டு அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள்வோம். வரக்கூடிய காலங்கள்ல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் எங்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரத்தில் போய் வரவே கூடாது, ஏமாற்றம் வரவே கூடாது, கலப்படம் வரவே கூடாது. நிறைய ஆதாரங்களை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வியாபாரம் பண்ணுகிற நேரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுகிறார்களோ, யார் வியாபாரம் பண்ணுகிற நேரத்தில் அந்த பிசினஸ் பண்ணுகின்ற அந்த பொருள் இருக்கக்கூடிய குறைகளை தெளிவுபடுத்தாமல் மறைத்து வியாபாரம் பண்ணுகிறார்களோ, முஹைக்கத் பரக்கத்து பைஹிமா, அவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற அந்த வியாபாரத்துடைய பரக்கத், அதனுடைய அபிவிருத்தி, அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு வரக்கூடிய பரக்கத்தை தரணும் யாரு? பரக்கத்தை தரணும் அல்லாஹ். ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்கள் செய்கின்ற வியாபாரத்தில் பொய் சொன்னால், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினால், ஏமாற்றி இருக்கின்ற குறையை மறைத்து வியாபாரம் பண்ணினால், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தரப்போகின்ற தர இருந்த பரக்கத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்கவே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வியாபாரத்துடைய ப்ரொஃபிட்டுடைய பரக்கத்தை அல்லாஹ் அளித்தான் என்றால், எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன் யார் சகோதரர்களே? எங்களுக்கு பரக்கத் செய்வன் வேறு யார் இருக்கிறான் என்று உணவு அல்லாஹ்வுடன் யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி சகோதரர்களே, நாங்கள் வியாபாரம் பண்ற நேரத்துல போய் சத்தியம் பண்ணி பிசினஸ் பண்றோம், அல்லது உண்மையாக சத்தியம் பண்ணி பிசினஸ் பண்றோம். எதுக்கு சத்தியம் பண்றோம் என்றால், நாங்க சத்தியம் பண்ணினால் இந்த பொருளை வருகின்ற கஸ்டமர் வாங்கிட்டு போவாங்க, அதனால சத்தியம் பண்றோம். எங்கட பொருளை கொஞ்சம் சேல் பண்ணி கொடுறதுக்காக அல்லாஹ் சம்பந்தப்பட்ட சத்தியம் பண்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் வேண்டாமல் தடுத்தார்கள். நபிகள் சொன்னார்கள், அல் ஹலிஃபு முனஃபிகத்துல் லிஸ்லாம், நீங்க சத்தியம் செய்வது உங்களோட ப்ரொடக்ட உங்களோட பொருளை விற்பனை செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் முன்ஹிகத்துல் லில் பரக்கா, புகாரியில 2087 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நீங்க சத்தியம் செஞ்சு பிசினஸ் பண்ற நேரத்துல அதோட பொருளை ஈஸியாக மக்கள் வாங்கிட்டு போயிருவாங்க, ஆனால் உங்களோட பரக்கத்தை அழிச்சிரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, நம்ம சத்தியம் பண்ண தேவையில்ல, பொருளை உண்மையான பொருளை நம்ம காட்சிப்படுத்துவோம், கஸ்டமருக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான குவாலிட்டியை உண்மையான ஃபீச்சரை நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அது பொருள் பட்டன்னா அவங்க வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு வாங்கணும் என்பதற்காக சத்தியம் பண்றதோ, இல்லாத பொருளாத பொய்களை சொல்லி பிசினஸ் பண்றதோ இப்படி செஞ்சோம் என்றா ப்ரொஃபிட் என்ற அடிப்படையில் கையில நமக்கு காசு கிடைக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் அப்படியே எடுத்துரும். அப்ப லட்சக்கணக்கு காசு நம்முடைய கையிலே கிடைக்கும் வேலையில்லை, அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ்வுக்காக பரக்க செய்யல. இது பிசினஸ்ல மட்டுமல்ல, நாங்க ஒரு ஆபீஸ்ல போய் தொழில் செய்வோம், ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு கிளாக்காக வேலை செய்வோம், ஒரு ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்டன்டாக வேலை செய்வோம், ஒரு ஒரு டிரெக்டரா ஒரு மேனேஜரா ஏதோ ஒரு துறையில நம்ம வேலை செய்யறோம்னா, அவங்க எங்களை எந்த வேலையை சாத்தி இருக்கிறாங்களோ, எங்களுக்கு நாங்க எந்த முறையில் நடந்து கொள்ளணும், நாங்க அந்த தொழில் செய்கிற ஆபீஸ் அமைச்சில நாங்க எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ, இதுக்கு மாற்றமான முறையில நாங்க அங்க போய் அவர்களுடைய வேலைகளை செய்து கொடுக்காமல் எங்களுடைய சொந்த வேலைகளை பார்த்தோம்னா, அல்லது அந்த வேலையில கண்ணும் கருத்துமே இல்லாமல் கணக்கில்லாமல் நாங்க இருந்து போட்டு மாதம் முடிகின்ற நேரத்தில் நாங்கள் சம்பளத்தை வாங்குவோமாக இருந்தால், அதிலையும் அல்லாஹ்வுத்தர என்ன செய்யும், கையில காசை தருவான், ஆனா பரக்கத்தல்ல ஆயிடுச்சு. ஏன்? அங்கே நாங்கள் ஏமாற்றி இருக்கோம், அங்கே நாங்கள் பொய்யாக நடந்திருக்கோம். எனவே இந்த விஷயத்தில் வியாபாரிகள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், முதலாளிமார்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பயப்படவே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியில 2088 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லாஹிப்னு அபு வஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு ஒரு மனிதர் அவர் தன்னுடைய பொருட்களை எல்லாம் அந்த சந்தையில பஜார்ல அப்படியே பறத்துறார், பரத்தி போட்டு மக்கள் அழைக்கிறார். எப்படி சொல்றாருண்டா, அந்த பொருளுக்கு அவர் கொடுக்காத விலையை சொல்லி இவ்வளவு பெரிய, அதாவது கொஸ் கூட கொடுத்திருக்கிறேன், இந்த ஐட்டம் வந்து பெருமதி கூட என்றதை காட்டுறதுக்கு இவர் என்ன சொல்றாருண்டா, அவர் ஹோல்சேலாக வாங்குற நேரத்துல கொடுக்காத விலையை கொடுத்ததா, நான் இப்படி பெரிய விலை கொடுத்தான போய் வாங்கி இருக்கிறேன், அவ்வளவுக்கு நல்ல குவாலிட்டி, இது விலை கூடாதான் என்று சொல்லி வித்துக் கொண்டிருக்கிறார். உடனே அல்லாஹுடைய வசனம் இறங்குகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள், இப்படி அல்லாஹுடைய அந்த உடன்படிக்கைகளையும் சத்தியத்தை வைத்துக் கொண்டு யார் பிசினஸ் பண்றாங்களோ அதை வாங்குறாங்களோ, அவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு ரொம்பலமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிற அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க இந்த உலகத்துல வாழப்போறது கொஞ்ச காலம் சகோதரர்களே. இந்த கொஞ்ச காலத்துல கூடின ஒரு மனிதன் அவனுக்கு விளக்கம் இருக்கிற அந்த பருவத்துல ஒரு 50 வருடங்கள் அல்லது ஒரு 60 வருடங்கள் அவன் வியாபாரத்தில் தொடர்பாக இருக்க போகிறான். அதற்கு பிறகு நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனியை நடத்தின ஒரு பெரிய முதலாளியாக இருந்தார், எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்தார், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தார், எத்தனையோ கம்பெனிக்கு ஓனர்ஷிப் உங்கள்ட்ட இருந்தாலும் ஒரு காலம் வருகின்ற நேரத்துல அப்படியே அந்த ஓனர்ஷிப் அப்படியே இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகத்தான் போகும். உங்களோட தொழில் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நீங்க விரும்பியோ விரும்பாமலோ கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அல்லாஹ் அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டேன். குறிப்பிட்ட காலம் உங்களை வச்சு ஓட்டுவான். உங்களோட காலம் உங்களோட அஜன் உங்களோட ரிஸ்க் இந்த உலகத்துல முடியுது. உங்களோட வாழ்ற காலம் இந்த உலகத்தை விட்டு முடியுதா? அந்த டைம் வந்தாச்சா? நீங்க அதை விரும்பி கொடுத்தாலும் சரி, நீங்க விரும்பாமல் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் உங்களை எடுத்துருவான். பிசினஸ் அப்படி இருக்கும், அல்லாஹ் உங்களை எடுத்துருவான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு வியாபாரியாக இருக்கிறோம் என்றால் அது நிரந்தரமான வியாபாரி அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்காக ஏதோ நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எனவே இப்ப நாங்க பொறாமப்பட்ட பிரயோஜனம் இருக்குதா? நாங்க அடுத்தவர்களை குழி தோண்டணும், அவன் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சு பிரயோஜனம் இருக்கிறோம் இல்ல. அன்பான சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். ரெண்டு நாளைக்கு முன் ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் ஒரு மசாலா ஒன்று கேட்டார். எப்படின்னா, ஜகாத் பணம் சதக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிசினஸ் ஆக்களை முன்னேற்றத்துக்கு ஒரு வழியை செய்யலாமான்னு மசாலா கேட்டதை பண்ண தெளிவாக சொன்னேன். ஜகாத்துல செய்ய முடியாது, சதக்காவில் அப்படி ஒரு ப்ரொஜெக்டை செய்யுங்கன்னு சொன்னா, அவர் சொன்ன மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட ஊர்ல நிறைய வியாபாரிகள் தான் இருக்கிறார். ஆனா அவர் சொல்கிறார், எங்களுக்கு தேவை மௌலவி, இருக்கிற வியாபாரிகள் 4-5 வியாபாரிகள் கொஞ்சம் ட்ரொப் ஆகிற மாதிரி விளங்குது. அப்ப அவ்வளவுக்கு இவர்கள் பெரிய வியாபாரிகள். அப்ப இவங்க நினைச்சிருந்த என்ன செய்யலாம், பிசினஸ்ல லொஸ்ட் ஆகுறவங்களும் அப்படி லொஸ்ட் ஆகிட்டு போ, நான் முன்னேறிருந்தேன், நான் வாகனம் வாங்குறேன், நான் பில்டிங் கட்டிருந்தேன், என்ன பிசினஸ் முன்னேறு, அப்ப அடுத்தவங்களை பத்தி ஏன் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம, இவங்க கொஞ்சம் பேர் வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு எதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, அவங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஏனைய வியாபாரிகள், சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, இவங்க எந்த ஐட்டத்தை செய்யறாங்களோ அதே ஐட்டத்தை அவங்க செய்யறாங்க. இவங்களோட விரிந்த பார்வையை பாருங்க சகோதரர்களே, இவங்க பிளே பண்றாங்க என்னடா, பிசினஸ்ல கொஞ்சம் லொஸ்ட் ஆகி கொண்டு கொஞ்சம் இறங்கி கொண்டு போறோமா இவங்கிற ஒரு 5 பேர் 6 பேரை செலக்ட் பண்ணி சதக்காக்களை சேர்த்து அவங்களுக்கு நாங்க காசை கொடுத்து அவங்களை டெவலப் பண்ணும், அவங்களை டெவலப் பண்ணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்றா. அதெல்லாம் பிசினஸ்ல யாருக்கு ஆசை இருக்குதோ அவங்களை அழைச்சி அவங்கள கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி அவங்கள ரன் பண்ணி நீ பிசினஸ் பண்ணு, நீ பிசினஸ் பண்ணி பெரிய ஒரு வியாபாரியாக மாறி அடுத்த வருடம் நீடும் ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக மாறி அந்த ஜகாத் எங்களை கொமிட்டி கொண்டு வந்து தரணும் என்ற அளவுக்கு வழிகாட்டுகிறார். சுபஹானல்லாஹ். ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கூட அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தொகையை கொடுக்கணும், கொடுத்து பிசினஸ் எல்லாம் காட்டி கொடுத்துடா. எதற்காக சகோதரர்களே? அவங்க பாக்குறாங்க, எங்கட ஊர்ல ஒரு டெவலப் ஆன ஒரு பிசினஸ் மேன உருவாக்கினால் அந்த ஊருக்கு நலவு இருக்கிறது, எங்கட சமூகத்துக்கு நலவு இருக்கு. அதே மாதிரி சகோதரர்களே, இந்த COVID-19 கேள்வி போட்ட நேரம், இந்த நேரத்துல கேள்வி போட்டு ஒரு 2 வீக்ஸ் தாண்டது, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார பொம்பளை, அவகிட்ட வாகனம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உத்தர நிறைய கொடுத்திருக்கிறார். ஒரு போன் பண்றாங்க, வீட்டுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த முறுக்கு ஐட்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் முறுக்கு ஐட்டம் இருக்குது, ஃபலூத மிக்சிங் இருக்குது, நீங்க வாங்குறீங்களான்னு கேக்குறான். ஆச்சரியம், இவ்வளவு பெரிய பணக்கார பொம்பளை பிசினஸுக்கு இறங்கிட்டான். அப்ப நம்ம சொல்லணும், சரி பிரச்சனை வாங்கன்னு சொல்லியாச்சு, இப்ப காரணம் சொல்லி இப்ப வியாபாரத்துக்கு எதுக்கு வராங்கன்னா, இப்ப இந்த பொம்பளை பிசினஸ்ல வாரா, அவற்ற இருக்கக்கூடிய வெசல் வாகனம், பெரிய வாகனம், பெருமதியான வாகனம், அந்த வாகனத்துல தந்த மகன் டிரைவ் பண்ணிட்டு வாரா, இந்த பெண்மணி பின்னாடி உட்காந்து வா, முறுக்கு விக்கிறா. எதுக்கு முறுக்கு விக்கிறா தெரியுமா? சுபஹானல்லாஹ். அவ சொல்றா, அவக்கு தெரிஞ்ச ஒரு விதவை, அவக்கு தெரிஞ்ச ஒரு கணவனை இழந்த ஒரு தாய், ஒரு பெண் வலமையாக முறுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவளாக இருக்கிறார். அவ பெனிஃபிட்ஸ் அந்த முறுக்கு எல்லாத்தையும் செய்து பெக்கெட் பண்ணி வைத்திருக்கிறார்கள், அதை விற்பனை செய்து கொள்வதற்கு கடை இல்லை, எல்லாம் பஜார் எல்லாம் மூடி இருக்கிறது, அது இன்னும் கொஞ்ச நாள் கூட மெனுபேக்சர் அந்த அதாவது டேட் பாஸ் ஆகிரும், அவள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். எனவே ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த விதவையுடைய அனைத்து பொருட்களையும் இவன் அவனுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டோ, அவ்வளவுக்கும் மிகப்பெரிய பணக்கார பொம்பளை ஊடூடாக போய் தெரிந்தவர்களுக்கு போன் பண்ணி அதை முறுக்கே விற்பனை செய்கிறார், ஃபலூதா மிக்சிங் விற்பனை செய்கிறார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஆச்சரியம். அப்ப அந்த பெண்மணிக்கு நினைத்திருந்தால், அவ வீட்டுல சும்மா இருக்க வேண்டிய பொம்பளை, ஏனைய காலங்களில் கூட வியாபாரம் செய்யாத ஒரு பொம்பளை, அவ இந்த காலத்துல அந்த விதவையுடைய பொருட்கள் பாலாகிவிடக் கூடாது, அவரை பிசினஸ் கீழே விழுந்துடக் கூடாது என்பதற்காக அவர்கள் முன் வந்து அந்த வியாபாரத்தை பண்ணி கொடுக்குறாங்கடா.
அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, அப்ப பிசினஸ் பண்றாங்க, அதனுடைய டேஸ்ட் ஆட்களை அப்படியே காம கொள்ளுது. இப்ப போன் பண்ணி அவட்ட ஆட்கள் பொருட்களை கேட்கிறாங்க, அவன் அந்த விதவங்களை சொல்றான். இப்ப இந்த கட்டத்திலையும், தொழில் இல்லாத இந்த கட்டத்திலையும், வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்திலையும், அந்த விதவ பொம்பளைக்கு ஒரு தொழிலை அவன் ஊக்குவித்து கொடுக்குறான், அவட தொழிலை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்து இவவும் சேர்ந்து களத்துல இருந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறான். சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய துவா எல்லோருடைய துவா அவளுக்கு இருக்கிறது. நான் இந்த இடத்துக்கே நம்ம சம்பவத்தை நேரம் எடுத்தேன் சொல்கிறேன் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் முடியும், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியை தூக்கி விடுறது, அவங்களை கத்தி எழுப்பி விடுறது இன்ஷால்லா முடியும். அப்படியே நீங்க ஒருத்தரை வியாபாரியா தூக்கி விட்டு, அல்லது வியாபாரத்துல இருக்கக்கூடியவர் கொஞ்சம் அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஏதோ ஒரு அடிப்படையை அவர் டெவலப் பண்ணி, அல்லது பிசினஸ்ல ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு காசை கொடுத்து அவரை டெவலப் பண்ணி விட்டீங்கன்னா, அடுத்த முறை அவரு சதக்கா கொடுப்பாரு, அவரு சக்காத் கொடுப்பார் இன்ஷால்லா. அந்த அந்த ஓர் சிறந்த ஒரு ஊராக, டெவலப் ஆன ஒரு ஊராகமா, அந்த சமூகம், அந்த கம்யூனிட்டி ஒரு டெவலப் ஆன ஒரு சமூகமாக மாறும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை முன்னேறும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்கள் முன்னேறும். அப்ப பாருங்க, நாங்க சுயநலம் பார்த்து 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 வியாபாரத்தில் இருந்தோம் என்றால், ஒரு நாள் நீங்கள் சமூகம் முன்னேறா, ஒரு நாள் நீங்கள் சமூகம் முன்னேறா, ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனுக்கு உருவாய்க்குள்ளே இருக்கும், நல்ல வழிகாட்டல காத்திக்கொண்டே இருக்கும். நம்ம வழிகாட்டல் என்றா, நம்முடைய இளைஞர்கள் அவங்களும் ஐடியா பண்ணுவாங்க, காசு சம்பாதிக்கணும், எங்களுக்கு தொழில் தேவை, ஏதோ ஒரு அடிப்படையில் சம்பாதிச்சா போதும், ஹராம் ஹலால் பார்க்க மாட்டார், ஏமாற்றமா கலப்படமான்னு பார்க்க மாட்டார். அப்படி எங்கேயாவது காசுமான வழியை பார்த்து போய்கொண்டு இருப்பார்கள், அவங்களை பிடிச்சி நம்ம வழிகாட்டல இருந்தான். அன்புக்குரிய சகோதரர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே சல்லி எடுப்பாங்க, சல்லி வார வழிய பார்க்க மாட்டார்கள். அம்மினல் ஹலால் அம்மினல் ஹராம், ஹலாலான வழியில் இந்த காசு வருகிறதா, ஹராமான வழியில் இந்த காசு வருகிறதா என்பதை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டார்கள். காசு வந்தால் மட்டும் போதுமானது என்ற அடிப்படையில் அவர்கள் காசை சம்பாதித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் பிசினஸ் எப்படி இந்த எதிர்காலங்களில் முன்னேற்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிற இடத்துல சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்பயுமே எந்த துறையில் நீங்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலும், மார்க்கத்தோடு டச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிமோடு கொஞ்சம் டச் ஆயிருக்கு, ஒரு உலமா ஒரு ஆலிமோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திப்போம். செக்கோடு டீல் பண்ணுகின்ற நேரம், கடனுக்கு டீல் பண்ணுகின்ற நேரம், அடுத்தவர்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்து கொடுக்கின்ற நேரம், இம்போர்ட் பண்ணுகிற நேரம், எக்ஸ்போர்ட் பண்ணுகிற நேரம், வெளிநாடுகளுக்கு போய் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு வருகின்ற இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களை கோஆர்டினேட் பண்றது. இன்னைக்கு பாருங்க, பெரும் பெரும் கம்பெனி எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு அட்வைசர்களும் வச்சிருக்கிறாங்க, ஆளுங்களை வச்சிருக்கிறாங்களா, மார்க்க ரீதியாக அவர்களுக்கு வழிகாட்டல்களை செய்வதற்கு யாரை வைத்திருக்கிறார்கள். நிறைய வியாபாரிகள் விரும்புறது இல்ல, மார்க்க ரீதியான ஆளுங்களோடு எங்களை பிசினஸ் டச் பண்ணி கொடுத்து. ஏன் தெரியுமா, அதுல சில நேரம் மார்க்கத்துக்கு முரணான ஒப்பந்தங்கள் அங்க இருக்கும், வட்டி சம்பந்தப்பட்டிருக்கும், கலப்படம் சம்பந்தப்பட்டிருக்கும், ஏமாற்றம் சம்பந்தப்பட்டிருக்கும். எனவே சகோதரர்களே, அதான் நான் சொல்லிட்டேன், பிஃபோர் கோவிட் நடந்தது நடந்தாச்சு, அதை விட்டுருங்க. செஞ்ச பிழைகள் செய்திருந்தால் அதுக்கு வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டும் இன்ஷா அல்லாஹ், இனிமே இது மாதிரி ஒரு சோதனை எதிர்காலங்களில் வரக்கூடாது, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும், நான் செய்த தவறுகளை விட்டு நான் திருந்துகிறேன், நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் புதிய ஒரு பாதையை நோக்கி நகர்வதற்கு வாருங்கள். ஒரு படித்தவர்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரம் ஹராமா ஹலால் என்பதை அத்திக்கொரு முறை அவர்களை வைத்து நீங்கள் அட்வைஸ் கேளுங்க. உங்களோட ஒரு ஷாப்ல 10 பேர் வேலை செய்யறாங்களா, அல்ல உங்களோட கம்பெனியில ஒரு நிறுவனங்கள்ல 1000-500 பேர் வேலை செய்யறாங்களா, மாதத்து பொறுமுறை ஒரு ஆளுமை அழைத்து நீங்க அவங்க தர்பியா கொடுங்க. ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க, அல்லது உங்களுக்கு நேரடியாக முடியலன்னா ஜூம் போன்ற ஒரு எப் மூலமாகவும், அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில நேரடியாகவோ அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ எப்படியோ உங்களை கம்பெனி ஆட்களை மட்டும் வச்சு நீங்க அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தா அதுல பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான். நீங்க முதலாளியா இருக்கிறீங்க, உங்களோட தொழிலாளிகளுக்கு நீங்க மார்க்க ரீதியான நிகழ்ச்சிகளை தனியாக உங்களோட கம்பெனியில உங்களோட ஆபீஸ்ல நீங்க ஏற்பாடு செஞ்சீங்கன்னா, பொருளாதார ரீதியான வழிகாட்டல்கள் அவர்களை காட்டி கொடுத்தீங்கன்னா, உலமாக்களுடைய உதவியை பெற்று அவர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை, முதலாளிக்கு எப்படி மாற்றம் செய்யாமல் இருக்கணும், அமானிதங்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி இந்த கம்பெனியை டெவலப் பண்ணணும், எப்படி முன்னேற்றணும் என்ற அந்த அறிவுரைகளை நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா, அது உங்களுக்கும் தான் நல்லது. ஏன்னா அவன் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான், உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாமலே கடையை கலவர மாட்டேன், உங்களுக்கு தெரியாமலே உங்களை பிசினஸ ரகசியமா இன்னொத்த சொல்லி உங்களை குளியில கலந்துற அளவுக்கு அவன் மாற மாட்டான். ஏன், அவனுக்கும் அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் ஆளுங்களை உடமாக்களை வைத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க, சேல்ஸ பத்தி கொடுக்குறீங்க,
ப்ரமோஷனை பத்தி கொடுக்குறீங்க, எப்படி கஸ்டமரோட எப்படி நடக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றோம், கஸ்டமரோட கடைக்கு வந்து அவரோட எப்படி கதைக்கணும், எப்படி பேசணும், அவரோட உள்ளத்தை எப்படி கவர்ற மாதிரி நடந்து கொள்ளும், எத்தனையோ கதை இருக்கு, எத்தனையோ ஆலோசனைகளே உங்களோட எம்ப்ளாயிஸும் கொடுக்கலாம். அப்ப இது சம்பந்தமாக எத்தனை முதலாளிமார்கள் நீங்க யோசிச்சிருக்கிறீங்க, நடந்ததை விடுங்க, இன்ஷால்லா வருகின்ற காலங்கள்ல இந்த ஒரு நிலைமையை நீங்க இன்ஷால்லா கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்ததாக சகோதரர்களே, முஸ்லிம் வியாபாரிகள் எதிர்காலங்கள்ல வியாபாரத்தை டெவலப் பண்றதுல இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா தடுத்தவைகளை நீங்க உங்களோட வியாபாரத்தில் டச் பண்ணாது. உங்களோட கம்பெனிய, உங்களோட பிசினஸ மார்க்கெட்டிங் செய்கின்ற நேரத்துல, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிற நேரத்துல, அதை ப்ரமோட் பண்ற நேரத்துல பெண்களுடைய போட்டோக்களை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தாது, மியூசிக்களை தயவு செய்து அதுல நீங்க நுழைவிக்காது. அதே மாதிரி அதுல குரல் வாய்ஸ் கொடுக்கிற நேரத்துல வளைந்து குலைந்து நெளிந்து பேசுகின்ற பெண்களுடைய வாய்ஸை வைத்து நீங்கள் தயவு செய்து எங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட்களை செய்யாது. பெரிய பெரிய போட்டோ முன்னுக்கு வருகிற நேரத்தில் அதை கவர்ந்து இழுப்பதற்காகவே பெண்களுடைய போட்டோக்களை அதை அப்படி மேக்கப் பண்ணி அவரத்தெல்லாம் விளங்குற மாதிரி முஸ்லிம் கடைகள்ல முதலாவது போல் பேப்பராக அதை போட்டு வைத்திருப்பார். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அங்கே வரமாட்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மேற்கத்தேவர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற பிசினஸ்ல மார்க்கெட்டிங்ல ப்ரொமோஷன்ல எல்லாத்தையும் நமக்கு எடுக்க முடியாது, எல்லாத்தையும் நமக்கு எடுக்க முடியாது. நாங்க படிக்கலாம், ஆனால் எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் ஆக இருக்கட்டும், சேல்ஸ் ஆக இருக்கட்டும், ப்ரொமோஷன் ஆக இருக்கட்டும், லோயல்டி சிஸ்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வேண்டியவர்கள் வேண்டிய வழிகாட்டுதல்களை செய்திருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் நாங்க பார்க்கணும் அந்த வழிகாட்டல், அந்த பிசினஸ்ல துறை போக கற்றவருக்கு ஒரு ஐடியா சொல்றான், இந்த ஐடியாவை நாங்கள் அமல்படுத்துவதற்கு முன்னால் அந்த ஐடியாவை செய்வதற்கு எங்களுடைய சரீரத்துல எங்கட மார்க்கத்துல அதற்கு அனுமதி இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பார்க்கணும். மார்ட்டின் ஒருத்தர் அவர் சொல்றார், பிசினஸ் அந்த நம்ம டெவலப் பண்றதாக இருந்தால், ஒரு கஸ்டமருக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம தூண்டுறதாக இருந்தால், ஒரு கஸ்டமர் ஐந்து புலன்களையும் கவர்ற மாதிரி நம்ம எங்க கடை அமைச்சிருக்கோம், எங்க பிசினஸ் நம்ம அமைச்சு கொள்ளணும்ன்ற. எப்படி ஐந்து புலன்கள், பார்க்கக்கூடிய கவர்ச்சியா இருக்கணும், கேட்கக்கூடிய கவர்ச்சியா இருக்கணும், வாசம் நல்ல குவாலிட்டியா வரணும், டேஸ்ட் பண்ணி பார்க்க தேவைப்பட்ட அதை கூட நல்ல அழகா இருக்கு, எப்படி சொல்றான். ஐந்து புலன்களையும் கவரணும் என்பதற்காக அவரும் நல்ல ஒரு ஐடியா, உண்மையிலே ஐம்புலங்களையும் ஒரு ஒரு கடையில நாங்க ஷோ பண்ணி வச்சிருக்கிறோம், ஐம்புலங்களையும் கவர்ற மாதிரி இருந்தா நல்ல பிசினஸ் போகும். ஓகே, இஸ்லாமிய பயப்படுத்துறது எப்படி? இப்ப மார்க்கத்தை பார்க்காதவங்க ஐம்புலங்களை கவரணும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க எப்படி, ரைட், இப்ப வாரவங்களை கவர்றோம்னா முதலாவது ஒரு அழகான பெண்ணுடைய ஒரு போட்டோ அப்படியே வடிவமைச்சு வச்சிருப்பாங்க, முன்னுக்கு ரிசப்ஷன்லயே லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி முடியெல்லாம் அப்படி திறந்து போட்டுக்கொண்டு அப்படி அவரத்தனை விளங்குற மாதிரி ஒரு பெண் வெல்கம் பண்ணி எல்லாத்தையும் வரவேற்பாங்க, ரைட், கண்ணை கவர்ந்தாச்சு. அவங்க பேசுற அந்த வளைந்து குலைந்து நெளிதமாக பேசக்கூடிய இந்த செய்தி காதுக்கு அப்படியே அப்படியே ஒரு கவர்ச்சியை தந்தாச்சு. அப்படி கடவுளுக்கு வரும் ஒரு மியூசிக் கூட போடப்பட்டிருக்கும், அப்படி ஐம்புலங்களை காதையும் அப்படி கேளும் அப்படி, ரைட், ஓகே, அழகான மியூசிக் பாடல் இருக்குது, கண் கொள்ளா காட்சியாக பெண்களை அழகுபடுத்தி வைத்திருக்கிறாங்க, அதையும் கவர்ந்தாச்சு. அதே மாதிரி பெண்களுக்கு அது விசேடமான பெர்ஃபியங்களை கொடுத்து வைப்பாங்க, இது அடிச்சு போடுறீங்க அந்த வாசம் கம கமன்னு மணக்கும், கஸ்டமர் அப்படி ஈர்த்தெடுக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மேற்கத்தேவர்களுடைய மார்க்கெட்டிங் சிஸ்டத்துல உண்டாக இருக்கட்டும், முஸ்லிம்களை செய்யலுமா? முஸ்லிம்கள் செஞ்சால் ஹராம். நீங்கள் பெண்களை காட்சி பொருளாக வைத்து வியாபாரத்தை ப்ரமோட் பண்ண நினைத்தால் அது ஹராம், வியாபாரத்தை அட்வர்டைஸ் பண்ண நினைத்தால் அது ஹராம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நாங்க சைத்தானுக்கு இடம் வைக்கக்கூடாது. எங்கட ஷொப்ல எங்கட கடையில மலக்குமார்கள் ரஹமத்துடைய மலக்குமார்கள் அடிக்கணும் வந்து விட்டு போவதற்கு நாங்கள் வழியை திறந்து வைக்க வேண்டும் சகோதரர்கள். அதை நான் சொல்கிறேன், வியாபாரிகள் மிக கவனம் செலுத்துங்கள். ரமதானுடைய காலத்திலே எங்கட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அவகாசத்தை தர்றான். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களே, இன்றைக்கு கடைகள்ல பெண்களுக்கு வந்து சேல்ஸ் உமனாக கடமையாற்ற முடியுமாக இருந்தால் அது விரிவான ஒரு பகுதி, கடமையாற்ற முடியும், கடமையாற்ற முடியும் என்றிருந்தால் அவர்களுக்குரிய நிபந்தனைகள் என்ன, ஆண்களோடு கலந்து தேவையில்லாத வார்த்தைகளை கொஞ்சம் குழாவை கதைக்கிற மாதிரியான நிலைமைகள் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவர்களுக்கு செப்பரேட்டாக சில இடங்களை செஞ்சு கொடுக்கணும் என்பதெல்லாம் நாங்கள் தனியாக ஏற்கனவே சில வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் சில கடைகள் என்ன செய்யறாங்கடா, பெரியவர்கள் ஆட்கள் இல்ல, ஒரு பொஸ் இருப்பார், அவருக்கு உதவியாளராக ஒரு பெண்மணியை வச்சு கொண்டிருப்பார். இது கூடுமான்னு கேட்டார் சகோதரர்களே, உதவியாளருக்கு பெண்கள் எடுக்கிறது கூடுமா கூடாதுன்றதுக்கு முன்னாடி நாங்க யோசிக்கணும். ஏன் பெண்கள் எடுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு சின்ன ஒரு சிலரையை குறித்து வச்சுட்டு இருக்கிறார். ஆனா இதுல பெரிய பாரபூரமான ஒரு விளைவு இருக்கிறது. சில நேரம் ஒரு சின்ன கடையில முதலாளியாகிய அந்த ஆணும் தொழிலாளியாகிய ஒரே ஒரு அந்த பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டிய நிலைமை தான் நிறையவே வரும். நிறைய கட்டங்களை தனிச்சிருக்க வேண்டிய நிலைமை வரும்.
ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்கவே கூடாது, ஒரு மஹரமியத்தான் ஒரு ஆண் இருந்தே தவிர என்கிறார். புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அலாஹுவன் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது, அப்பா அவ்வாறு தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறார் என்கிறார். அப்ப கடையில தனியாக ஒரு பொம்பளையை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை சேல்ஸ் உமனாக நம்ம தனியாக அந்த பெண்ணை வைத்துக் கொண்டாங்க தொழில் செய்வோமாக இருந்தால் அங்கே ஷைத்தானுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எனவே அதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய முஸ்லிம் வியாபாரிகள் இதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அதே மாதிரி இந்த வியாபாரங்களை நம்ம எதிர்காலங்கள் ஒரு மாற்றங்கள் கொண்டு வருகிற நேரத்துல மிக குறிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய நாடு கஸ்டமர் கன்சியூமர் அவங்க வாடிக்கையாளர்கள் நுகர்வோர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல அவங்களோட மரியாதையாக எப்பொழுதுமே இஸ்லாம் சொல்லித்தருகிறது, மூத்தவர்களை கண்ணியப்படுத்துங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், பொதுவாக இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. எனவே அந்த அடிப்படையில அம்மூத்தவர்களை கொஞ்சம் கண்ணியப்படுத்தி, இன்னைக்கு வாலிபர்கள் வியாபாரம் பண்றாங்க, மூத்தவர்கள் வந்து அவர்கள் பொருட்களுடைய விலைகளை கேட்கிற நேரத்துல நாலஞ்சு பொருட்களை காட்ட சொல்வார்கள், காட்டி விட்டு அவர்களுக்கு படல அவங்க திரும்பி போய்விடுவாங்க, அவங்களை பார்த்து முற்றுரும். ஆனா இன்றைக்கு வியாபாரம் என்ன செய்யறது, கண்டமா ஏசுறது. இதுக்கா நீங்க பார்த்தது, ஒரு பொருளை கூட வாங்கல, நீங்க சும்மா எல்லாத்தையும் இழுத்து போட்டு போறீங்க, இப்ப என்ன சொல்லக்கூடாது. சிறுவர்கள் வந்து அவங்களுக்கு கவர்ற மாதிரி நீங்க சிறுவர்களுக்கு இரக்கம் காடி நடந்து பாருங்கச்சாவும், இதே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஆகுது. அந்த வாழ அந்த எச்ஆர் இன்றைக்கு ஆட்கள் பெரிய அளவுல போசனம் முடிக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்றோம், மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ற முறை, இதை ஃபர்ஸ்டுக்கு படிக்கணும். இந்த முஸ்லீம் வியாபாரம் இதை படிக்கிறது நீ எங்கேயும் போக தேவையில்லை. இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய அகலாக்குகள் பண்பாடுகள் நற்குணங்களை நீங்க படிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஆஃப்டர் COVID-19 இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கு பிறகுள்ள அந்த பிசினஸ் சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக மாறும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது என்பதை இந்த இடத்தில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாவை மறக்க கூடாது, அல்லாஹுடைய ஞாபகத்தோடு நாங்கள் வியாபாரம் பண்ண வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் முதலாளியானதோட கொஞ்சம் காசு வந்ததோட எல்லாம் மறந்தாச்சு, இது எந்த முயற்சியால கிடைச்சு, எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா, அல்லாஹ் ரிஸ்க்கு தந்தார் என்ற அடிப்படையை மறந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை இந்த குர்ஆன் வசனம், நீங்கள் பள்ளியில் அலாம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பிசினஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கீங்களா, உங்களோட வீட்டுல ஒரு முக்கியத்துவம் நடக்கிறது, பள்ளியில் அலாம் சொல்றாங்க, நீங்க அந்த முக்கியத்துவத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா. உங்க எல்லாருக்கும் இந்த வசனத்தை நீங்கள் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் ஜும்ஆவுடைய வசனம் என்ன வசனம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா இன்தல்லாஹி கைரன் மினல்லாஹ் மா இன்தல்லாஹி கைரன் மினல்லாஹி மினத்திஜா. அதாவது சூரத்துல் ஜும்ஆவுல அல்லாஹ்வுத்தல என்ன சொல்றாருண்டா, குல் மா இன்தல்லாஹி கைரன், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது சிறப்புக்குரியது, மினல்லஹ்வி வமினத்திஜாரா, அதாவது பிரயோஜனம் இல்லாத இடங்கள் இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் இருப்பதை விடவும் மிக சிறந்தது என்ன தெரியுமா, நீங்க அல்லாஹ்வோடு இருக்கிறது, அல்லாஹ்க்கு முன்னாடி இருக்கு, அல்லாஹ்வு கைரு வாஸ்கி, ரிஸ்க்கு தரதுல மிக சிறந்தவன் அல்லாஹ் தான். எனவே நாங்கள் வியாபாரம் பண்ணுகிற நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், ஏழை எளியவர்களை கவனித்துக் கொள்வோம், சதக்கா சகாத்துகளை சரியான முறையில் கணக்கிட்டு நாங்கள் கொடுத்து வருவோம், யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எங்களுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவே. அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றதன் பிரகாரம், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, வியாபாரத்துல மோசடி செய்யறதுக்கு அநியாயம் செய்யறதுக்கு ஏமாற்றுவதற்கு பொய் சொல்வதற்கு ஷைத்தான் தூண்டுகின்ற சந்தர்ப்பத்தில நீங்க நினைக்க வேண்டிய வசனங்கள் என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்றது வசனம், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்குலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், உங்களுக்கு இடையில பொருளாதாரங்களை நீங்கள் பாத்திலான முறையில் சாப்பிடாதீர்கள், இல்லா அன் தக்கூல திஜாரத்தன் அன் தராதி மின்கும், உங்களுக்கு இடையில அதாவது எல்லோரும் எல்லோருடைய பொருத்தத்தோடும் இடம்பெற்ற வியாபாரத்தினூடாக வரக்கூடிய ப்ரொஃபிட்டை தவிர அநியாயமான முறையில அடுத்தவர்களுடைய காசை சாப்பிடாதீர்கள், பொருளாதாரத்தை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எச்சரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த விஷயத்திலையும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், அதாவது நாங்கள் தொழில் செய்கிறோம், இதுக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு தொழிலும் தெரியாது, யாரும் எங்களுக்கு தொழில் காட்டித்தாராங்க இல்ல என்பதனால நம்ம அதிக எங்களை ஒரு பழக்கமா வச்சுக்கொள்றது, பணக்காரர்கள்ட்ட போய் கையேந்து எங்களுக்கு காசு தாங்க, எங்களுக்கு சாப்பாடு தாங்க, எங்களுக்கு அதத்தாங்க இதத்தாங்கன்று எந்த நேரமுமே கேட்டு திட்டுகிறது. இது ஆக பெரிய பிழை. நமக்கு சாப்பிடுறதுக்கு அறவே ஒண்ணும் இல்ல, பொறுத்து பொறுத்து பாக்குற ஒன்றுமே கிடைக்கல, நமக்கு தேவையான இன்னொருத்தரை கேட்டு சாப்பிடுறது தவறல்ல, ஆனா என்கிட்ட முயற்சி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர்
காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி அந்த விறகுகளை தன்னுடைய முதுவிலே சுமந்து கொண்டு பசார்ல கொண்டு வந்து விற்கிறாரா? இது மிக மிக சிறப்புக்குரியது. எதை விடவும் தெரியுமா? இன்னொருத்தர் கையேந்து கேட்பதை விடவும். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ண நேரத்தில், ஒரு தொழில் செய்கிற நேரத்தில், அந்த வியாபாரம் ஹராமா ஹலாலா என்பதை பாருங்க. அது ஹலாலாக இருக்குமாக இருந்தால், அடிக்கொருமுறை சொல்லக்கூடிய அந்த வியாபாரம் ஹலாலாக இருக்குமாக இருந்தால், அவன் அதை நினைப்பா, இவன் அதை நினைப்பா, எங்கட ஃபேமிலிக்கு இது ரெஸ்பெக்ட் இல்லையோ தெரியாது, அல்லது இது நம்ம செஞ்சா சரிபட்டுவா அப்படின்னு யோசிக்காது. ஹலாலா இருக்குதா? அல்லாம தவக்குள் வைங்க, பயப்படாம அந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நீங்க வளர்ந்ததுக்கு பிறகு எல்லாரும் பாராட்டு வருவோம். தொடங்கக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு பிறகு நிறைய பேர் கூட பாராட்டுவோம். எனக்கு மனிதர்களுடைய கருத்துக்கள் பாராட்டுறது தேவையில்ல. நமக்கு தேவையுடையவர்கள், நம்மோடு இரக்கம் உள்ளவர்கள், நம்மோடு பாசம் உடையவர்கள் நமக்கு ஐடியாக்கள் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்துல அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடிக்கு சமூகத்துல எல்லோரும் சொல்வதை நம்ம தலையில வச்சு கொண்டிருக்கோம்னா நமக்கு ஒரு வியாபாரத்துல முன்னுக்கு போக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது இந்த COVID-19 பிரச்சனைக்கு பிறகு வியாபாரத்தை துவங்குகின்ற நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோவாக இருந்தால், நம்மட கையில ஒன்றுமே இல்லை, எல்லாமே புதுசு, புதியதாகத்தான் நம்ம ஒண்ணு தொடங்கணும் என்றால், யாரும் பெடப்பாயிராதீங்க, யாரும் நிராசை அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரம் இருக்கிறது. அது யாரு தெரியுமா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்களுடைய சம்பவம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வருகின்ற சந்தர்ப்பம், ஹிஜ்ரத்து வருகிறார்கள், ஜீரோ, ஒன்றுமே இல்லாம வர்றான். மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய பிசினஸ் மேனாக மக்காவில் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு தான் மதீனாவுக்கு வர்றான். வந்த உடனேயே ஒரு சாமி முன்னுக்கு வந்து சொல்றார், என்ன வீட்டுல அறவாசவங்களுக்கு, என்ன சொத்துல அறவாசவங்களுக்கு, இப்படி எல்லாத்தையும் அரைவாசி கொடுப்பதற்கு முன்வாரா? அப்துல் ரஹ்மான் ஆஃப் ரதில்லா அவங்க சொன்னாங்க, பாரகல்லாஹு லக் ஃபி அஹ்லிக வ மாலிக், உங்களோட பொருளாதாரத்துல, உங்களோட குடும்பத்தை, உங்களை எல்லாத்துக்கும் எல்லாம் வரக்க செய்யட்டும், துல்லனி அலசு, உங்களோட பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு பசார காட்டித்தாங்கன்னு கேட்கிறார். பிசினஸ் பண்ணுவதற்குரிய இடத்தை காட்டித்தாங்கன்னு கேட்கிறாங்க, இடம் காட்டி கொடுக்கப்படுகிறது. அவர் பசாருக்கு போறார், சம்பாதிக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வருகிறது, ஒரு நாள் புதிய ஆடையோடு தோற்றம் அளிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபே, என்ன வித்தியாசமாக இருக்கிறீர்கள், கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஆமாங்கிறாங்க. கம் சுத்தலாக, எவ்வளவு மகர் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. நவார்த்தம் சொல்லுவா, தேரிச்சம் பரக்கூடிய விதை அளவு நான் தங்கத்தை மகனாக கொடுத்து திருமணம் முடிச்சிருக்கிறார். பணம் ஒன்றும் இல்லாம வந்தவர் பசாருக்கு போய் சம்பாதிச்சு காசை சேர்த்து தங்கத்தை வாங்கி மகனாக கொடுத்து திருமணம் கூட முடிக்கிறார். பிற்காலங்களில் பெரிய வியாபாரியாக மாறுகிறார். இப்னு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாருடைய? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். வகான ஆம்மச்சு மாலிஹி மினத் திஜார, அவற்றிருந்த அனைத்து சொத்துக்களும் செல்வங்களும் பிசினஸ் மூலமாக வந்தது என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக சுருக்கமான இந்த நேரத்துல இந்த COVID-19 பிரச்சனைக்கு பிறகு எங்களுடைய வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லாக, வெற்றிகரமான வியாபாரமாக கட்டி எழுப்புறதாக இருந்தால் மார்க்க ரீதியான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் படிங்க, பொறாமைகளை உடுங்க, சமூகத்துல எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம் என்ற ஒரு அடிப்படையை மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டமானவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உதவியாக இருங்கள். கீழே விழுந்தவர்களை அப்படி விழுத்தாட்டி விடாமல் கை கொடுத்து அவர்களை எழுப்பி விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா எங்களுடைய வியாபாரத்திலையும் உங்கள் எல்லோருடைய வியாபாரத்திலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அபிவிருத்தியை, பரக்கத்தை செய்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். இன்றைய இந்த ஜூம் நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து சிறப்பித்த அஷேக் லஃபர் மதனி அவர்கள் அவர்களுக்கும், அதே போன்ற இந்த நிகழ்ச்சியை பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், அதே போன்ற இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு மூலமாக டிஎம்சி இலங்கை டிஎம்சி லைவ் டெலிகாஸ்டை சேர்ந்த அந்த சகோதரர்கள், அதே போன்று அந்த டிஎம்சி லைவ் டெலிகாஸ்டை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ரிஸ்வி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வருகின்ற கிழமை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அஷேக் தீனுல் ஹசன் பஹ்ஜி அவர்களும் அஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்ற சந்தோஷமான செய்தியையும் உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.